ஒவ்வொரு கட்டத்திலும் முடிவெடுக்கும் தருணம் உருவாகிறது. சதீஷ்குமார் மாணிக்கம், follow me on this. போக்கிரி படத்தில் நம்ம வடிவேலு சார் வந்து ஒரு காமெடி பண்ணியிருப்பார். இந்த குரங்கு பொம்மை என்ன வேலைன்னு சொல்லி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, நானும் பார்த்துருக்கேன். என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த காமெடியை வந்துட்டு எப்படி பண்ணியிருப்பாங்க, டைரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு, கோ டைரக்டரு, ஹார்ட் டைரக்டரு, இந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அதேமாதிரி காமெடின்னு ஒரு சில டைரக்டர் இருப்பாங்களோ, அந்தமாரி யோசிச்சு பண்ணியிருப்பாங்களோ. இதில் என்னடா யோசிக்கிறதுக்கு இருக்கு, ஒன்றுமே இல்லை. வடிவேல் சார் அவர் மூஞ்ச கண்ணால் பார்த்துருப்பாரு, காமெடி வந்திருக்கோம், அவ்வளோதான். மைண்ட் வாய்ஸுங்க, நீங்கள் எதுவும் கேர் பண்ணிக்காதீங்க. நம்ம வாங்க டாப்பிக்கில் போகலாம். இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னா, நிஜமாக வந்துட்டு கொரோனா பற்றி தான் பேச போகிறோம், வேறு எதுவும் கிடையாது. மார்ச் 11, 2020 அன்றைக்கி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து மிகப்பெரிய ஒரு தொற்று நோய்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அன்னிலேருந்து இது வரைக்கும் நம்மளுடைய இந்தியா வந்துட்டு எந்த அளவுக்கு சேஃப்டி பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து நம்மளை வந்துட்டு சேஃபாக தான் பார்த்துருக்காங்க. ஏய் எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்களா, இதுக்கு பேர் தான் பேலஸு. நம்ம எல்லாருமே வந்துட்டு வீட்டில் இருக்கிறோம், அதை பற்றிலே நமக்கு தெரியுது. ஸோ இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா, அந்த கொரோனா பற்றி ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப் வாய்ப்பே இல்லை. இங்கே பார்த்தாலும் கொரோனா 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 கொரோனா. நீ தான் இந்த கேங்குக்கு தலைவனா இல்லை வேறு ஏதாவது ஏஜென்சிக்கு வேலை பார்க்குறேன்? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இன்னைக்கு வீடியோ போட மாட்டேன், என்ன டாப்பிக்கோ அந்த டாபிக் பேச மாட்டேன் தானே. மைண்ட் வாய்ஸுங்க, அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக. வாங்க டாப்பிக்கில் போகலாம். கொரோனா வந்து எவ்வளோ பேரை எஃபெக்ட் ஆகிருக்குன்னு தெரியும், அந்த டாப்பிக்கில் நம்ம போகவில்லை. கொரோனாவில் பாதிப்பு அடைஞ்சி இருக்கிற மக்களுக்கு நம்ம ஸ்டேட் முதலமைச்சர் இந்த கொரோனாவோட நோயை எதிர்த்து அதிரடியாக பயங்கர நடவடிக்கைலாம் எடுத்துன்னு இருக்காரு. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, ஊரடங்கு உத்தரவு. அதில் ஏற்படுற நிறைய பிரச்சனைகளை பார்த்து தான் இருக்கிறோம். டெய்லி வந்துட்டு பண்ணாத சேட்டைகளும் இல்லை, பண்ணாத அட்டிவங்களும் இல்லை. டெய்லி பார்த்து தான் இருக்க, மெசேஜ் வந்து தான் இருக்குது. வேணா நீங்கள் பாருங்கள், பிரச்சனை இல்லை. ஐயா மறுபடியும் மைண்ட் ஆயிடுச்சுங்க. டாபிக் ஒன்றும் கிடையாதுங்க. கொரோனாவில் வந்துட்டு பாதிப்படைஞ்சிருக்க மக்களுக்கு மெடிக்கலு, ட்ரீட்மெண்ட்டு, மருந்து, சாப்பாடு, தங்க இடம், இந்த அப்புறம் வந்துட்டு இந்த வெண்டிலேட்டரு, இது எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு டாக்டர்லாம் இருக்காங்க. அதேமாதிரி மக்களை வெளியே வராமல் தடுக்கிறதுக்கு போலீஸும் இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் எதிர்காலத்தை மனசில் வச்சுக்கணும். நம்ம இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்கள் யாராக வேணாலும் இருங்க, எந்த ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தாலும் இருங்க, பிரச்சனை இல்லை. உங்கள் ஏரியாவில் கொரோனா வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேசிட்டு இருக்கும்போது இடையில நம்ம வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா, ஃப்ளோவில் ஏதாவது வந்துருக்கும். இதுக்கெல்லாம் கூட மைண்ட் வாய்ஸு. ஐயோ வானா, தயவு செஞ்சு விட்டுரு என்ன. என் ஏரியாவில் கொரோனா வந்துச்சுன்னா நான் போய்ட்டு வீட்டில் உள்ளே புந்துப்பேன் அப்படின்னு ஒரு சில பேர் இருப்பாங்க. இல்லை பரவாயில்ல, எங்கள் ஊரான உங்கள் ஊரான, நம்ம நாடு நம்ம ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இறங்கி வேலை செய்கிறவங்க இருக்காங்க. இப்படியே உசுப்பேத்தி உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. மாற தட்டிக்காத, போதும் நிறுத்து. எங்கள் ஏரியாவில் வந்துச்சுன்னா பரவாயில்ல சொல்லி வேப்பலை அரைச்சி ஊற்றி மஞ்சள் தண்ணி போட்டு காலைக்கு ஊர் ஃபுல்லாக தெளிக்கிற ஒரு சில சாதனைகளும் இருக்காங்க. இல்லை அதெல்லாம் வந்துட்டு பண்ணுறவங்க பண்ணட்டும், நான் வந்துட்டு கிளீன் பண்ணுறது கிளீன் பண்ணணும்னு சொல்லி இன்னும் நம்ம சில ஹீரோஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் டாபிக் பேச மாட்டேன் இன்னைக்கு. ஐயோ அப்புறப்பா, தயவு பண்ணி நான் வைக்கிறேன் சார் இருக்க விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத. நான் சொல்ல மாட்டேனே, தேங்க்யூப்பா. உங்கள் முகர்கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதோ பேசுகிறேன். நீங்கள் யார் வேணாலும் இருக்க, பிரச்சனை இல்லை. எந்த இண்டஸ்ட்ரி வேணாலும் இருக்க, பிரச்சனை இல்லை. உங்கள் ஏரியாவில் உங்கள் ஊரில் கொரோனாவோட பாதிப்பு வந்துச்சுன்னா நீங்கள் தான் வந்துட்டு இறங்கி வேலை செய்யணும். அதுக்காக தான் திரு இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வாலண்டியர்ஸ் வேணும்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. யார் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ வாலண்டியாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கொரோனா வந்துட்டு ஃபைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, தயவு செஞ்சு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும், உங்கள் மொபைல் நம்பரை போடுங்க, ஓடிபி வரும், ஓடிபியை போட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணி உங்கள் டீட்டெயிலை வந்துட்டு அப்லோட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஏரியாவில் உங்களோட தொகுதியிலையோ இல்லை உங்களோட மாவட்டத்திலையோ உங்களோட உதவி தேவைப்படும். கண்டிப்பாக கவர்மெண்ட்டு கூப்பிடுவாங்க. நீங்கள் போய்ட்டு வீட்டிலேயே பூந்துன்னு இருக்காமல் கொஞ்சம் இறங்கி ஹெல்ப் பண்ணுங்கள். உடனே என்ன பார்க்காதீங்க, நானும் வருவேன் சரியா, நானும் போட்டிருக்கேன். மைண்டு வயசுங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, பரவாயில்ல. அடுத்தபடியாக நம்ம இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஒரு 9,000 கோடி வேணும், இதெல்லாம் வந்துட்டு பயங்கர பண்ணணும் பயங்கரமாக. உடனே இபிஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உடனே இபிஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கொரோனா வந்துருச்சு அப்படியே பொருளுக்கெல்லாம் எடுத்துக்கினேன், பயங்கரமாக போய்ட்டு அட்டாக் பண்ணணும், தயவு செஞ்சு சொல்கிறேன், எனக்கு வெப்பன் வேணும், அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு சில பொருள்லாம் வாங்கணும், குறைஞ்சது ஒரு 9,000 கோடி ஆகும், சீக்கிரமாக உடனே ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதமர் மோடிக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டிருக்காரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் தமிழ்நாட்டில் கம்பெனிங்க நிறைய இருக்கும், தமிழ்நாட்டோட டாப் பணக்காரெலாம் இருக்காங்க. அதே மாதிரி செலிபிரிட்டிஸ், அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ரிச்சானலாம் இருக்காங்க. ஸோ நீங்கள்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி அவர் இபிஎஸ் அவர்களை கேட்டிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பேங்கோட டீட்டெயில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் பண்ணலாம், என்ஆர்ஐயும் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. அதுக்கு இன்கம் டேக்ஸ் வரி விலக்கும் போட்டிருக்காங்க, பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் வந்துட்டு இந்த கொரோனா வந்துட்டு ஃபைட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு ஹெல்ப் பண்ண போகிறீங்களோ அவங்க எல்லாருமே வந்துட்டு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தூரம் மாங்க மாங்க மாங்கன்னு கட்டி 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 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா? யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இதுமாதிரி சுவாரஸ்யமாக வீடியோ உங்களை தேடி வரும். தேங்க்யூ.